ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நேச்சர், இயற்கை, விவசாயம், ஸோ இது எல்லாருக்குமே பிடிச்சிச்சு. ஸோ நம்ம கிராமத்தை தொட்டும் நம்ம எப்படி விவசாயம் பண்ணுறங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்குது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட அவரைக்காய் தொட்டம். ஸோ குடியவர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் நம்ம சாகுபடி பண்ணுறோம். ஸோ அந்த குடியவரையில் வந்து இந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பூசணிக்காய். ஸோ கொடியவர் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதில் நம்ம வீட்டுக்கு தேவையான பூசணிக்காய் மட்டும் இந்த மாதிரி நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இது கொடியாக வந்து பார்த்திங்கன்னா, பந்தல் அமைப்பு தான் நம்ம அந்த கொடியவர் செட்டப் எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த பந்தல்லையே வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூசணிக்காய் வந்து இந்த மாதிரி கொடியாக வந்து படர்ந்துருக்கு. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நேராக போட்டு வந்து ஒரு 5 to 6 kg இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தோட்டத்தில் அதே அவரைக்காய் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சுரக்காய் அது ஒரு பார்ட் இருக்குது. ஸோ சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஷேப்பில் இருக்குது. ஒன்று வந்து இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நீள் வாக்கில் ஒன்றும், இன்னொன்று வந்து இந்த சட்டி டைப்பில் ஒன்று, குண்டா இந்த மாதிரி டைப்பில் இங்கே இருக்குது. ஸோ இது எந்த மாதிரி கொடிலாம் இருக்குன்றது நீங்கள் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான். ஸோ நம்ம என்னென்ன விவசாயம் பண்ணுறோம், நம்ம விவசாயத்தில் இப்போ லேட்டஸ்ட்டு, ஐ மீன் இப்போ ரைட்டும் என்னென்ன இருக்குங்கிறத ஒரு சின்ன வீடியோ நம்ம வியூஸ்க்காக கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நம்ம தோட்டம் தான். ஸோ அவரைக்காய், சுரக்காய், பூசணிக்காய், இடையிலே வந்து பார்த்திங்கன்னா, கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கீரைகள்லாம் இருக்கும். அதாவது புதினா, இந்த கொத்தமல்லி, இதெல்லாமே கூட கீரை அப்படியே வச்சுருக்கோம். மணத்தக்காளி இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த தோட்டத்தில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த தோட்டம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கனி ஃபுல்லாகவே இந்த அவரைக்காய், பூசணிக்காய், சுரக்காய் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த வரப்பு ஒட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இது அகத்திக்கீரை. ஸோ அகத்திக்கீரை இருக்குல்ல, ஸோ நீங்கள் பார்க்குறீங்களே, ஸோ அது ரொம்ப நல்லது. ஸோ இது அகத்திக்கீரை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மார்க்கெட் கொடுக்குறோம். ஸோ அகத்தி இது வந்து ஒரு தோட்டம் மாதிரியே வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாமே மார்க்கெட்டுக்கு போகுது. ஸோ அவரைக்காய், சுரக்காய், பூசணிக்காய், ஸோ அந்த அல்சோ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ காமிச்சில இந்த அகத்திக்கீரை, இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு போகுது. ஸோ இது கூட வந்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதில் பயிர்லாம் வச்சுருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா, நாவல் மரம் இருக்குல்ல, ஸோ ஹைப்ரிட் நாவல் மரம், தென்னை மரம் நிறைய வச்சுருக்கோம் புதுசாக. ஸோ இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்சுது, நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம நம்ம தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோழி வளர்க்குறோம். ஸோ ஆடு இருக்குது, இதெல்லாமே வந்து இங்கேயே மேய்ச்சலுக்கு நம்ம விட்டுறோம். ஸோ அது இங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ மாடு இருக்கு இல்லையா, ஸோ மாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தீவனப்பயிர், தீவனப்பயிர் பார்த்திங்கன்னாலும் தெரியும், இது வந்து ஒரு 10 செண்டில் தீவனப்பயிர் வச்சுருக்கோம். ஸோ இது மாட்டுக்கு. ஸோ ஆடு எல்லாமே இதுலேயே நேச்சுரலாக இந்த செடிகள்லேயே மேய்ஞ்சிக்கும். ஸோ ரொம்ப இயற்கையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து கொய்யாக்காய். ஸோ கொய்யாக்காய் வந்து பார்த்திங்கன்னா, இதுவுமே ஹைப்ரிட் தான். ஸோ பட் வந்து பார்த்திங்கன்னா, இது வச்சு ஒரு 3 வருஷம் ஆச்சு. ஸோ இதுவும் ஹைப்ரிட் ரகம் தான். ஸோ இதுக்கு எப்படி நம்ம தண்ணி பாய்க்கிறோம், அதை இரிகேஷன் எப்படி பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, சொட்டு நீர் பாசனம் வாய்க்கால் முறையில் இந்த தோட்டத்துக்கு பாய்க்கிறதுல, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இரிகேஷன் தான். ஸோ பைப் வச்சுட்டு செட்டப் ஆல்ரெடி எவ்ரி டைம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்களா, ஸோ வாட்டர் இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அந்த பைப்பில், சின்ன சின்ன பைப்பில். ஸோ அங்கங்கே ஹோல்ஸ் இருக்கும். ஸோ வாட்டர் எல்லா செடிக்கும் குடிக்கும் எல்லாமே. ஸோ சொட்டு நீர் பாசனத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது கரெக்டாக புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த தோட்டத்தை ஒட்டின மாதிரி அந்த வரப்பில் வந்து பார்த்திங்கன்னா, வாழை மரம் வச்சுருக்கோம். நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கற்பூர வாழை, இது எல்லாமே வந்து இப்போ சாம்பல் வாழை, இது எல்லாமே ஒரு தனியாக வச்சுருக்கோம். ஸோ நிறைய வீட்டுக்கே தேவையானது மட்டும். ஸோ 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வாழைத்தார் நம்ம கிடச்சிரும். ஸோ அண்ட் ஆல்சோ இலக்கியும் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம தோட்டத்தில் விளையக்கூடிய பழங்கள், காய்கறிகள், கீரைகள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம யூஸ்க்காக தான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருந்தோம். ஸோ நம்ம ஏன்னா, நம்ம இருக்கிறது சிட்டியில், ஒரு வில்லேஜுக்கு நம்ம கிராமத்துக்கு வர்றதே வந்து பார்த்திங்கன்னா ரேர். தட் மீன்ஸ் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு 1-4 மந்த்ஸ் தான். ஸோ வரும்போது இப்படியாவது ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய தொட்டி. ஸோ பார்த்திங்கன்னா, நேர போட்டு வந்து பார்த்திங்கன்னா, 10x10 சொல்லிட்டு ஒரு பெரிய தொட்டி இருக்கும். நேர போட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10,000 to 20,000 லிட்டர் தண்ணிக்கு மேலே பிடிக்கும். ஸோ அந்த தொட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணி போர்லேருந்து இல்லை கிணத்துலேருந்து வர தண்ணி இதில் ஸ்டோர் ஆகிட்டு, இங்கேருந்தால் அந்த தோட்டம் எல்லா தோட்டத்துக்குமே அந்த சொட்டு நீர் பாசனத்தில் போகும். ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா, நிலக்கடலை. ஸோ கலக்காய் சொல்லுவோம் இல்லையா, அந்த கலக்காய் நம்ம போட்டிருக்கோம். சின்ன சின்ன வாழை மரங்கள் அதில் வச்சுருக்கோம். அண்ட் ஆல்சோ மாந்தோப்பு இருக்குது நம்மளது. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 20 to 30 மரம் இருக்கும் மாந்தோப்பு. ஸோ இது எப்போயா சீசன் டைமில் நம்ம வர முடிஞ்சால், விளைச்சல் இருக்கும்போது நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா இந்த மந்த்து அதான் பூ எடுத்து அடுத்த ஒரு 2-3 மந்தில் வந்து அறுவடைக்கு வரும் காய். ஸோ இதெல்லாமே ஒட்டு ரகம், ஒட்டு ரகத்துக்கான மாங்காய். இது எல்லாமே ஒரு 10 மரம் இருக்குது. ஸோ இதெல்லாமே இப்போ தான் பூ வைக்குது, ஸோ தீவன தோட்டத்துலேயே இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ இது இது வந்து பார்த்திங்கன்னா, 2 மரம் தான் இருக்குது, சப்போட்டா மரம். ஸோ அதில் ஒரு மரத்தை உங்களை நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். சப்போட்டா இதுவுமே இப்போ சீசன் டைம் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நிறைய இது ரெகுலராக வச்சுட்டுருக்கோம். ஏன்னா சீசன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ரெகுலராக அப்போ வச்சுட்டுருக்கோம். ஸோ காய்கள் நிறைய இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தேன் மாதிரி இருக்குது அந்த சப்போட்டா, ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகாய் இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் தான் எடுத்துக்கோ. அண்ட் ஆல்சோ தக்காளி, சிட்டி சைடில் நமக்கு இந்த மாதிரி தக்காளி கிடைக்காது, நாட்டு தக்காளி, ஒரிஜினல் நாட்டு தக்காளி, இது அப்படியே சாப்பிடலாம், சாப்பிட்டாலே ஒரு டேஸ்ட் இருக்குங்க. ஸோ அந்த ரகத்தை சேர்ந்த தக்காளி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே நம்ம தோட்டத்துலேயே நம்ம விளைய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, 80 to 70% வந்து நமக்கு
தோட்டத்துலேருந்து நம்ம காய்கறிகள் கீரைகள் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு சில எக்ஸப்ஷன் மட்டும் தான் வெளியே வாங்குவோம். இப்போ நம்மளும் மார்க்கெட்டுக்கு நிறைய கொடுக்கணும் இங்கே லோக்கல் சந்தையில் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி தக்காளியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல்சோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். நம்ம தோட்டத்தில் காமிச்சிலையா இந்த அவரைக்குடியிலேருந்து மார்க்கெட் கொடுக்குறது ஒரு 10 to 15 kilo வரலுக்கு அவருக்கு அறுவடை பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம மார்க்கெட் கொடுக்க போகிறோம். ஸோ தரம் பிரிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.